மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கோவில்பட்டி இனா மணியாச்சி லிங்க மாரியம்மன் கோவில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வில்லிசை மன்னன், வில்லிசை வேந்தன், தென்னாட்டு வில்லிசை கலைஞர் ஐயா கணேச பாலகன் என்கின்ற சிவபாலகன் அவர்களின் வில்லிசை நிகழ்ச்சியானது அது சிறப்பாக இப்போ நடைபெறவுள்ளது. பிரிய வேண்டும் ஓம் அரகரா ரகரா வளமுறுக்கும் கணவதி ஏனப்பா எனக்கு வர்த்தரன் புரிய வேண்டும் இடமுறு கொஞ்ச ரசதி ஏனம்மா நீ எனக்கொது வேண்டும் கலைமகா சரஸ்வதியே காடகத்தில் அரங்காக்கள் எனக்கு வாரி வழங்குவார் கலைமகா சரஸ்வதியே அரே ராமா 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 பையகமே போட்டி ஹிண்டை வைகுந்த ராமாயண அகலே இறக்கர் பிரிய வேண்டும் அரே ராமா 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 Hey, hey, hey.
அதாவது ஆடி மாதம் கடைசி வள்ளி, தை மாதம் கடைசி, ஆடி இரண்டாவது வள்ளி, தை இரண்டாவது வள்ளி, நம்ம சிறப்பானத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அன்னதானத்தோடு நேற்று ஒரு வில்லுப்பாட்டு நடந்துச்சு, இன்னைக்கு ஒரு வில்லுப்பாட்டு நடக்கு, பாட்டு கச்சேரி நடந்துச்சு. ஆமா, பாட்டு ஆயினால ஆண்டவன் அகலாலையும் பெருமாருடைய கிருபையாலையும் இந்த லிங்கவாரியவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய பத்தரோடி மக்கள் அனைவரும் அந்த லிங்கவாரியுடைய அகலாலை நிறைய நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். நிறைய பேரு அன்னதானத்துக்கு நிறைய அரிசி வாங்கி கொடுத்திருக்காங்க, நிறைய காணிக்க நிறைய உதவி பண்ணிருக்காங்க. ரொம்ப சிறப்பா ஒரு அம்மா அப்பா வரையிலே என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து ஒரு 1001 போனது என்கிட்ட சொல்லியிருந்தேன், கேட்ட கடவுள் வந்து என்ன 1001 தான் போறப்படியே கேட்டுச்சு, ஏன்னா எவ்வளவு வட சாமி அப்படின்னு, உங்க இஷ்டம் நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம் அப்படின்னு இந்த மேடைக்கு வரும்போது. அதனால அந்த லிங்கமாரியம்மனுடைய அருளாலையும் அந்த ஆதிபராதித்துடைய அருளாலையும் வந்திருக்கக்கூடிய மக்களும் அன்னதானத்துக்கு வழங்கக்கூடியவர்களும் தான தானத்திலே தான உயர்ந்ததான அன்னதானம். அன்னதானம் என்பது மாரியம்மாளுக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா கூழ்காய்ச்சி கொடுக்கக்கூடியவா, உலகத்திலே ஆடி வந்துட்டாலே கூழ்காய்ச்சி ஊத்தக்கூடிய அம்மன் அவாதான். அதனால அந்த அம்மாளுடைய அருளாலையும் அன்னதானத்துக்கு வழங்கியவர்கள் தங்கள் கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வில்லுப்பாட்டு, கும்மிப்பாட்டு மற்றும் 63 நாயன்மார்கள் வரலாறு, பக்தி இன்னிசை கச்சேரி, தெம்மாங்கு இன்னிசை கச்சேரி, கிராமிய கலைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். கோவில்பட்டி இனா மணியாச்சி சிவபாலன் என்கின்ற கணேசபாலன் ஐயா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பயன்படுத்தி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிறைய அரிசி போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
அதனால இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மனசுல நீங்க மாதிரி பேசும் தெய்வம், ஏன்னா பூமிக்குல இருந்து வந்தவா அவன் மனசார வேண்டுதல் இருக்காங்க, வேண்டுதல் நினைச்சுக்கோங்க, நம்ம கிட்ட எல்லாமே நல்லதா நடக்கும். கண்டிப்பா நிறைய தகவல் நோயிட்ட வாழ்வு ஆயினால ஆண்டவர்களான பெருமாருடைய ஹிருதயாலயம், அந்த ஆதிவராதி தியாகிலாண்டவர்களுடைய அகலாலயம் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய தகவல் நோயிட்ட வாழ்வு இருக்க வேண்டும். அந்த ராமருடைய அருளாலயம், ஸ்ரீ ராமச்சந்திர பாபாருடைய அருளாலயம், இளையவருமானே அயோத்தியாண்டி ராமச்சந்திர பாபாருடைய அருளாலயம், நாங்கள் முத்துகள் எடுத்து அடி மாறா புனி வச்சு அதை வச்சு தவிர்த்து கொண்டாடுவாங்களாம். அதனாலதான் அந்த நாகலாவட்டம் பேர் வச்சிருக்காங்க. அந்த நாகலாவட்டத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வர தெரியவையா, நாகராஜ நாயக்கண்ணியோ நாகலாவட்ட
மாத்தாத்துல அவர் சிறிஞ்சரா போவாகண்டு வராத்தியால வில்லிசை மன்னன் தென்னாட்டு வில்லிசை வேந்தன் கணேச பலகன் கடம் வித்வான் முரளிதரன் உடுக்கு வித்வான் அண்ணன் சந்திரன் மற்றும் மிருதங்கம் ஆசிரி தம்பி அண்ணா அவர்களும் ஜால்ரா சதீஷ்குமார் அன்பா அண்ணார் அவர்களும் மிக சிறப்பாக வில்லிசையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகேந்திரன் முனி யூடியூப் சேனலை தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரே ஒரு குறை கொடுத்துட்டான் பெரிய குறை ஏகப்பட்ட ஆளுகளை சந்திக்கும். வெளியூராலும் ஒருவருக்கு ஒருவர் சந்திப்பாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாள் என்ன கேட்பாங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வரானுச்சுக்கோங்களேன், அந்த ஆள்கிட்ட என்ன கேட்போம்? எவ்வளவு பணவத்துக்குள்ள யாரும் கேட்பாங்களா? எவ்வளவு நகவத்துக்குள்ள யாரும் கேட்பாங்களா? இல்ல இவ்வளவு வயக்காட்சிகள் கண்டுச்சுக்கள் யாரும் கேட்பாங்களா? மாசமா இல்லடா, மாசம் மாசமா, ஒரு மாசம் முடிஞ்சு இன்னொரு மாசமா? ஆமா ஆமா, ஆடி யாரும் கேட்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆளுக்குள்ள ஒரே வார்த்தை என்ன வார்த்தை பாதிரிமா? நம்ம ஆளுகள் அவர் வீட்டுக்கு வந்து இருந்தால் என்ன கேட்பாங்க? உங்க குழந்தைகளா நல்லா இருக்காங்களா? நாட்டுலதான் கேட்பாங்க. ஆனா நாகராஜன் ஆகைக்கிணிக்கும் அதை கேட்கக்கூடிய யோகமே கிடையாது. அப்பந்தான் ஆகைக்கிணி நாகராஜன் கிட்ட கேட்க வாருங்க. ஏ மன்னா வளவாள மகட முடி ராஜ மன்னா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாலா அஞ்சு வருட குழந்தை இல்லாம பரவாயில்ல. வாழ்க்கையில மறக்க முடியாத தர்மம் பண்ணிருக்காங்க. என்ன தர்மம் பண்ணிருக்காருன்னா, காரில இருந்து கன்னியாகுமரி ரோடு எடுத்து வந்திருக்காங்க. பாலகம் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காங்க. குளிக்க கிணறு வெட்டி வச்சிருக்காங்க. கும்பிடத கோயில கட்டி வச்சிருக்காங்க. பண்டாரம் வர
பரதேசி தங்கி எந்திப்பதற்கு கல்லால மண்டபம் கட்டிருக்காரு. எவ்வளவு தர்மம் பண்ணிருக்காரு. ஆண்டவர் குழந்தை கொடுக்கலாம்லடா. ஆகினால வார்த்தா பிள்ளை இல்லாவாரனுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா? மதலை இல்லாவாரனுக்கு அம்மாதலை இல்லாவே மாதலை இல்லாவாரனுக்கு மங்கையர்கள் யார் வரமாட்டார்களே? கொத்தை குறைக்கல குறமர காலக்கல ஆண்டிகள் அடிக்கலாம். அந்த நிறைய கிடையாது. மாதா இல்ல பிள்ளை இல்ல மண்டிகள் அடித்ததே கிடையாது. மண்ணா ஒரு வாரம் பத்தினால ரெண்டு கோயம்புத்தூர் ரூமுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு தென்னமரம் நல்ல பாலை வந்தாட்டு என்னையும் மகிழ்ந்து கழிப்பா நல்ல குட்டி மலடாச்சீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது அழுகுதான். பிள்ளை இல்லாதவர்கள் பெரியவங்க யாரும் வரமாட்டாங்க. மதலை இல்லாதவர்கள் மங்கையில் இல்லாரு வரமாட்டாங்க. பிள்ளை இருந்துச்சுன்னா நல்லத சொல்லு ஒரு பொம்பளை வருவா. மகன் நல்ல பேரப்பா. கெட்டத சொல்லு அஞ்சு பொம்பளை வருவா. மகன்கிட்ட சொல்லி அங்கிட்டு போறாங்க கோயில் மாதிரி பிள்ளையா வளர்த்து நீ அப்படின்னு
பிள்ளை இல்லாத பெரியவங்க யாரும் வரமாட்டார்களாம், மதல இல்லாதவர்களுக்கும் மங்கையர்கள் யாரும் வரமாட்டாரோ. அதாவது பிள்ளை இருந்தாலும் சொல்லதா, பிள்ளை இல்லைனாலும் சொல்லதா? பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லை இல்லைங்க, பிள்ளை இருந்தா நீங்க சாப்பிடுவீங்களா? கல்யாணம் முடிக்காம இருந்தா எந்த பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பஞ்சரம் உட்கார்ந்து வெத்தலை சொல்லப்பட்டு எடுத்து வெத்தலை போடுற சந்தோஷமான அப்பந்தான் நாகைக்கு நாகராஜன் கிட்ட சொல்லுதா, இந்த மனிதன் கிட்ட தனோ குழந்தைகளை வளர்ந்து அழுதுகிட்டதான் இருக்கும். நடக்கணுமா தெரியல. இன்னைக்கு இவட்ட சொல்ல வேண்டியது சொல்ற வேண்டியது வாழ்ந்தாலும் தெரியல. இந்த புதுங்கல் இருக்கிறதுக்கு என்னோட முதலும் கடைசி கை வச்சு வாங்கி குடுங்கி போனாலும் சரி, கொஞ்சம் போய் அவசரப்படாத. எங்க போய் போகும்போது பேச கேட்டுக்கிட்டுதான் 10-12 வருஷமா பொறுத்தாச்சு. சரி, எங்க கொடுத்தா அதே பக்கத்து மேடம் உட்காந்து கல்யாணம் மட்டும் ஒரு அர்த்தம் பார்த்துமா? ஆமா, அந்த சேண்டாய் பாருங்க, வீட்டுக்கு பெருமாளுடைய பேரு சொக்கனாச்சபுரம் கோட்டசாமி யாதவர். அவருடைய வீட்டில இருந்து அரிசி பைக்காக 151 1501 அடுத்தபடியாக மருமக கண்ணன் 201 அன்பளிப்பாக நம்ம அக்கா விளத்தாயக்கா ஆண்டவன் அருளாலயம் பெருமாருடைய இருவையாலையும் அந்த ஆதிபராக அயிலாண்ட மருமையுடைய அருளாலயம் நரேந்திர சலோனையற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். ஆண்டவன் அருளாலயம் பெருமாருடைய இருவையாலையும் நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி அருமாடி அடிக்கம்ப கையில ஊனி ஆம்பளப்புல இருந்தா ஆம்பளப்புல விட்டு போலாம். நம்ம யாரு வீட்டுக்கு மண்ணா போறோம்? குமரன் சன்சரிஸ் அடுத்தபடியாக மகா சண்டி காளி அருளாளர் குமரன் மைசெட் ஒளியிருப்பு அவருடைய சார்பாக நம்மளுக்கு அழகான ஒரு மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் பூமாலை பொன்மாலையும் போட்டிருக்காரு. நரேந்திர செல்வன் வாயிட்டு வாழ்வோட்டிருக்க வேண்டும். அதுல கட்டவுடனே கிணறுலா வாருங்க, நான் சொல்லுதான் வருத்தப்படாதங்க மன்னா. இன்னைக்கு ரெத்தம் இருக்கு, நாளைக்கு வெள்ளாடு தலைதலா வியாபாரங்கார
தங்கள் கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வில்லுப்பாட்டு, கும்மிப்பாட்டு மற்றும் 63 நாயன்மார்கள் வரலாறு, பக்தி இன்னிசை கச்சேரி, தெம்மாங்கு இன்னிசை கச்சேரி கிராமிய கலைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். கோயில்பட்டி இனா மணியாச்சி சிவபாலன் என்கின்ற கணேசபாலகன் ஐயா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பயன்படுத்தி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.